ஹனி அப்ளை பண்ணால் ஹேர் ஒயிட் ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா எல்லோரும் நல்லா வாயிலே வட சுட்டுருப்பாங்களே தவிர ஒருத்தங்க கூட ஒரு வீடியோவில் அப்ளை பண்ணி காமிச்சிருக்க மாட்டான். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நான் உட்காந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன், யாருமே வந்து ஹேரில் அப்ளை பண்ணியே காமிக்கல, சும்மா வாயிலே வந்து வட சுட்டு இருந்தாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஹனி அப்ளை பண்ணால் ஹேர் வெள்ளையாயிரும்னு சொல்கிறாங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஹனி அப்ளை பண்ணால் ஹேர் வெள்ளையாகாது அப்படின்னு சொல்கிறாங்க, ஹேர் சாஃப்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் ஹனி அப்ளை பண்ணால் என்ன தான் ஆகும் அப்படிங்கிறத இப்போ நான் லைவாக உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சு சொல்கிறேன். அண்ட் நான் இதை பண்ண போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் வந்து அந்த கமெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹனியை தலையில் அப்ளை பண்ணி காமிங்க, முடி வெள்ளையாகுதா இல்லையா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ அவரோட சேலஞ்சை நான் அக்செப்டும் பண்ணியிருப்பேன், நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அண்ட் இப்போ நான் அந்த வீடியோவை லைவாக பண்ணவும் போகிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஹனியை வந்து உங்களுக்கு தலையில் லைவாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பியோர் ஹனி, அந்தமானில் வாங்கினது, மலத்தேன்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் ஹனி, லைக் நார்மல் நம்ம பிராண்ட்ஸ்லாம் எதுவும் வாங்கலை, நேச்சுரலாக வாங்கியிருக்க ஹனி. ஸோ இப்போது இந்த ஹனியை என்னோடய தலையில் நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு லைவாக காமிக்கிறேன். மற்றவங்கள மாதிரி வாயில் வாட சொல்ல விரும்பல, நான் லைவாகவே காமிக்கிறேன். அண்ட் ஒரு வாட்டி நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க, இது வந்து ஹனி தான் சரிங்களா. நமக்கு ஹனி ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது, அவ்வளோ ஈஸியாலாம் அப்ளை பண்ண முடியல. ஓ ஸோ இது ஒரிஜினல் ஹனி அப்படிங்கிறதுனால பயங்கர திக்காக இருக்குது சரிங்களா, அவ்வளோ ஈஸியாக அப்ளை பண்ண முடியல. ஸோ இப்போ ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து திக்காக இருக்குது, அந்த ஹனி அப்ளை பண்ணனால நீங்கள் ஈஸியாக கையை விட்டு சீவ முடியாது, அப்படி பண்ணிங்கன்னா முடி கொட்டும் சரிங்களா. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அண்ட் இதை ஒரு ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன், ஒரு டீஸ்பூன் ஹனிக்கு ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஸ்மூத் டெக்ஸ்சர் வந்து ஒரு இருக்கும் உங்களுக்கு, இவ்வளோ ஹார்டாக வந்து இருக்காது. பட் நான் ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணல, ஏன்னா லைவாக அந்த மித்தை பிரேக் பண்ணும், ஹேர் வந்து வெள்ளையாயிரும் அப்படிங்கிற மித்தை பிரேக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பியூர் ரா ஹனியை மட்டும்தான் நான் ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு இதோட ஹேரில் வச்சு நான் வாஷ் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஹனியில் இருக்க ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஹனியில் வந்து பார்த்தீங்கன்னா எமோலியன்ட் அண்ட் ஹியூமாக்டன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது எமோலியன்ட் அப்படின்னா உங்கள் ஹேரை வந்து சாஃப்டன் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது, அண்ட் ஹியூமாக்டன்ட் அப்படின்னா உங்கள் ஹேரில் இருக்க ஈரப்பதத்தை மாய்ஸ்சரை அப்படியே தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு விதமான ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. உங்களுக்கு ட்ரை ஹேர் ஃப்ரிஸி ஹேர் இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நேச்சுரல் ஹனியை வாரத்துக்கு ஒரு தடவை 15 to 30 minutes, அதுக்கு மேலே தயவு செஞ்சு வைக்காதீங்க. 15 to 30 minutes வச்சுட்டு நீங்கள் நார்மல் வாட்டரில் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை 15 to 30 minutes, அதுக்கு மேலே கிடையாது. ஏன் 30 minutes வாஷ் பண்ணிடணும் அண்ட் வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஹனியில் ஹைட்ரஜன் பெராக்சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது, நேச்சுரலாகவே இருக்குது. இது வந்து ஒரு விதமான ப்ளீச்சிங் ஏஜென்ட் சரிங்களா. ஹைட்ரஜன் பெராக்சைடை அதிக லெவலில் ஹேரில் போட்டிங்க அப்படின்னா ஹேர் வந்து ப்ளீச்சிங் மாதிரி ஆயிரும், கலர் வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட் ஆகாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக்காக இருக்கிற ஹேர் வந்து கொஞ்சம் லைட் ஆகி கொஞ்சம் ஃபேட் ஆகி ப்ரௌன் ஆகும், அப்புறம் இன்னும் கன்வியூஸாக அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ரௌன் ஆகி கொஞ்சமாக ஒயிட் ஆகும். எனது ஒயிட் ஆகுமா அப்புறம் ஏன்டா தலையில் அப்ளை பண்ண அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதான் சொன்னேன், ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கிறதுனால உங்கள் ஹேரில் அது ரியாக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருந்தாலும் வந்து ஒயிட் ஆகாது. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்கணும், அதுவும் கண்டினியூஸாக ஒரு மாதம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஹனியை உங்கள் ஹேரில் அப்படின்னா உங்கள் ஹேரோட கலர் கொஞ்சமாக லைட்டன் ஆகும். அதாவது பிளாக்காக இருக்கிற ஹேர் வந்து கொஞ்சமாக வந்து அந்த பிளாக்கோட தன்மை போய் கொஞ்சம் ஒரு மாதிரி ஷைனி பிளாக்காக கொஞ்சம் ஃபேடான பிளாக்காக வந்து இருக்கும். நான் இப்போ இமேஜில் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. பட் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை நான் மாதத்துக்கு 2-3 தடவை வெறும் 30 நிமிஷத்துக்கு அப்ளை பண்ணிங்க உங்கள் ஹேரில், 30 மினிட்ஸ்க்கு ஹேரில் வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சீரியஸ்லி நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹனியில். என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரை பயங்கரமாக ஸ்மூத் ஆகும்,
ஸ்பிளிட் அண்ட்ஸ் டேமேஜ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா அது நல்லா மாய்ச்சர்டாக செம்ம ஸ்மூத்தாகும், செம்ம ஃபினிஷ் கொடுக்கும் உங்கள் ஹேருக்கு. அண்ட் அது போக உங்கள் ஸ்கேல்ப் உங்கள் தலை இருக்கு இல்லையா, முடி இல்லாமல் தலை உள்ளே இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே பயங்கரமாக க்ளீன் பண்ணும், டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா ஹனியில் வந்து ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறதுனால உங்கள் டேண்ட்ரஃபையும் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக அப்ளை பண்ணிங்கன்னா ஹனியில் நிஜமாக இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் அது போக ஸ்கின்னுக்கும் நீங்கள் ஹனி அப்ளை பண்ணலாம், நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் ஸ்கின் லைட்டன் பண்ணும், உங்கள் ஸ்கின் இருக்க டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணும், ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணும், ஏன்னா அதில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால. அண்ட் ஸ்கின் க்ளோயிங் அண்ட் ஸ்கின் பிரைட்னிங்க்கும் ஹனி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் தாடிலையும் உங்கள் ஐப்ரோஸ்லையும் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேஸ் சேம் அதே பிரின்சிபல் தான், 30 minutes ஃபார் 1 week இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஸோ இப்போ நான் 30 minutes என்னோட ஹேரில் வச்சுட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணி லைவாக காமிக்கிறேன், பார்ப்போம். ஸோ டன், இப்போ நான் ஹேர் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ஹேர், எப்படின்னு தெரியல, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம பவுன்ஸியாக இருக்குது ஹேர். அண்ட் சி, ஹேர் வந்து வெள்ளையெல்லாம் மாறல. ஒரு சிலர் மேபி இன்றைக்கு மாறல நாளைக்கு மாறிடும் அப்படின்னு நினைப்பீங்க, அதான் இல்லை. ஏன்னா இப்போ என் ஹேரில் கம்ப்ளீட்டாக ஹனி இல்லை. நான் ஒரு தடவைக்கு 2 தடவை ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக ஹேரில் ஹனியே இல்லை. ஸோ அதனால் ஹேர் வந்து வெள்ளையாக மாறாது எனக்கு, சரிங்களா. அண்ட் நான் யூஸ் பண்ணுற மைல்டான ஷாம்பு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலி, தேன் அப்ளை பண்ணால் முடி வந்து வெள்ளையாயிரும் அப்படிங்கிற மித்தை வந்து நம்ம பிரேக் பண்ணியாச்சுங்க. அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர் போட்ட சேலஞ்சும் நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் தேன் வாங்குறீங்க அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் சஜஷன், தயவு செஞ்சு இந்த ஃபாரஸ்ட்டில் அப்படி இல்லைன்னா வில்லேஜ்லலாம் கண்ணு முன்னாடி தேன் எடுத்து கொடுப்பாங்க தெரியுமா லைவாக. ஸோ அந்த மாதிரி வந்து வாங்குங்க. அந்த மாதிரி வாங்கின தேன் தான் இது. அண்ட் இப்போ மார்க்கெட்டில் இருக்க எந்த ஹனியுமே பியூர் கிடையாது, நான் வந்து பேர்லாம் சொல்ல விரும்பல. அண்ட் சென்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க டாப் பிராண்ட்ஸ் 13 brands ஆஃப் ஹனியை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3 விதமான டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க, ரைஸ் அண்ட் சுகர் சிரப் டெஸ்ட், அப்புறமா NMR டெஸ்ட், அப்புறமா TMR டெஸ்ட். ஸோ இந்த 3 டெஸ்ட்லையும் 13 ஹனியில் வெறும் 3 ஹனி தான் வந்து பாஸ் ஆயிருக்கு. அந்த 3 ஹனி தான் எந்த விதமான அடல்ட்ரேஷன் கலப்படமோ இல்லாத நேச்சுரல் ஹனி அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹனி வாங்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது போக அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற 3 பெஸ்ட் ஹனியோட லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. நான் வந்து கம்பல்லாம் இல்லைங்க, நான் எப்பவுமே ஹனியை வந்து தேனை வந்து நீங்கள் நேச்சுரலாக கண்ணு முன்னாடி உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க தெரியுமா, அவங்ககிட்ட வாங்க சஜஸ்ட் பண்ணுவேன். பட் எனக்கு தெரிஞ்ச அண்ட் அந்த சென்டர் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்க 3 ஹனியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த டிஷர்ட் லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்களும் வாங்கிக்கோங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் இந்த டிஷர்ட் வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன், எக்ஸாக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து ஒரு டாப் பிராண்ட் ஒரு டிஷர்ட், வெறும் வந்து 350 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ எக்ஸாக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது போக எக்ஸ்க்ளூசிவ்லி பேபிஸ் குழந்தைகளுக்குன்னு நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், என்னோட பையன் இருக்கான் இல்லையா அயான் அசீஸ், ஸோ அவனுக்காக வந்து நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த சேனலுக்கும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் எப்படி ஜென்யூனான ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா நல்லா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லணும், அதே மாதிரி அந்த சேனலில் பேபி ப்ராடக்ட்ஸை பற்றி வந்து ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ இப்போ தான் வீடியோஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், ஸோ தயவு செஞ்சு அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு மறுபடியும் சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், பை ஃப்ரம் ஷாதிக். ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.